ரெயின் டிவி அன்பு இஸ்லாமிய உள்ளங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரெயின் டிவி வழங்கும் இதே தினோசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆம் நேர்களே, 2021 11 21 கென்யாவை மட்டுமல்ல முழு உலகையும் உடுக்கிய ஒரு கருப்பு தினம். பாதை புரண்ட போது எல்லோரும் கதறி அழுதபடி ஒருவரை ஒருவர் காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். பாதை மெல்ல மெல்ல புரள்வதைக் கண்ட ஒரு தந்தை தனது மகனை இறுக்கி அணைத்து கரைக்கு அழைத்து வந்து சேர்ந்தார். பின்னர் மகனை அங்கேயே இருக்கும்படி கூறிவிட்டு மீண்டும் எல்லோருடனும் சேர்ந்து மீட்கும் பணியில் அவரும் ஈடுபட்டிருந்தார். சிறிது நேரத்தின் பின் அனைவரும் மீட்கப்பட்டு பின்னர் தந்தை மகனின் அருகில் வந்து அமர்ந்து மீண்டும் சோகத்தில் அழுதபடியே இருந்தார். இதனை கண்ட ஒருவர், உங்களது மகனை தான் காப்பாற்றி விட்டீர்களே, பின்னரே அழுது கொண்டிருக்கின்றீர்கள், கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். அதற்காக எனது மனைவியையும் மற்றொரு பிள்ளையையும் எங்கு தெரியும் காணவில்லை என்று அழுதபடியே கூறினார். மீண்டும் நீரில் குதித்து அனைவரும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சிறிது நேரத்தின் பின் அவரது மனைவியும் பிள்ளையும் மீட்கப்பட்டனர். மனைவி தனது பிள்ளையை இறுக்க அணைத்தபடி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவர்களின் உயிர் கடலுக்கு அடியிலேயே பார்க்கப்பட்டிருந்தது. இறைவன் துயரும் குடும்பத்துக்கும் மன ஆறுதலையும் மரணித்தோருக்கு சுவர்க்கத்தையும் வழங்க பிரார்த்திப்போம். படகு விபத்தில் மரணித்த பாடசாலை மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் விசேட துகா பிரார்த்தனை மொல்லிப்பொத்தானை பாத்திமா பாலிகா மகா வித்யாலய அதிபர் எஸ் ஏ ரம்சி அவர்களின் தலைமையில் பாடசாலை வளாகத்தில் 2021 11 24 நடைபெற்றது. வல்ல இறைவா, மரணித்தவர்களை சாகித்களாக புரிந்து கொள்வாயாக. அவர்களது குடும்பத்தினருக்கு பொறுமையையும் மன அமைதியையும் வழங்குவாயாக. அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்களுக்கு நீயே போதுமானவன். நீயே சிறந்த நீதியாளனும் பாதுகாவலனும் ஆவாய். ஆம் நேர்களே, எமது தொழுகையிலும் துகாக்களிலும் அவர்களையும் சேர்த்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜே ஃபஸ்மினா ரஃபி. வசலாம்.